எனக்கும் என்னுடைய நிசாவுக்கும் போடும்படி தாழ்வல் வேண்டும். என்ன நம்ம வந்து ஃபுல் எல்லாருமே சொல்ற ஒரே டயலாக், நீங்க ஜெயிக்கலாம் கேக்குறீங்க, உங்களுக்கு தான் அவார்டு, உங்களுக்கு தான் கப்பு, உங்களுக்கு தான் அவார்டுன்னு எல்லாம் மாதிரி சொல்லணும். எஸ் அந்த மாதிரி சொல்றோம். அப்ப சொல்லி முடிச்சவங்க அவார்டு வேண்டாம்னு வச்சுக்கோ. இதுக்கு முன்னாடி வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வாய் வச்சாங்க, நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிராஃபி வாங்கும்போது நம்ம போய் போட்டோ எடுக்கிறோம். கடைசி வரைக்கும் நீ கோபாச்சே கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. நீ அம்மா சொன்னதில் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்னங்க போலீஸ் ஆகணும் அவ்வளோதானே? உங்களை நான் போலீஸ் ஆக்குறேன். உங்கள் கனவு என்னால் நிச்சயமா, நான் இருக்கேன் உங்களுக்கு. என்ன இல்லை, அவர் என்ன ஸ்வீட்டுன்னு சொன்னார். நல்லா அரை மூட்டை மாதிரி இருக்குது, இதை போயிட்டு ஸ்வீட்டு மண்ணாங்கட்டுன்னு. என்ன நடக்குதுங்க? நான் தான் சந்தியா. சொல்றதுதான் வந்தியா? என்ன வாய் என்ன சொல்லி ஏமாத்தனா? ஆக்சுவலா ராஜா ராணிக்கு வந்து பெரியமா கேரக்டர் இல்ல, வர சொன்னால அவ கூட்டிட்டு வந்தானே. இப்பதான் போலீஸ் ஆக்க வேண்டியா? உனக்கு வார வாரம் சந்தியா காடிச்சல் கூட்டிட்டு வந்து வைப்பாங்களா? பழகி போச்சு. நான் என்ன பண்ண? பழகி போச்சா? சந்தியாங்க, சந்தியா, சந்தியாவா? இரு, நான் உண்மையில சந்தியா கூப்பிட்டேன். ஒரு என்ன ரீசன்? மனசுக்குள்ளீங்களா? வரதுக்கு வாய்ப்பு இருந்தது, ஆனா இப்ப பிரேக்அப் ஆயிடுச்சு. போய் கட்டை பக்கத்து சீரியல்ல போய் பண்ணிருச்சு. என்ன பண்றது? புரிஞ்சு அவங்களுக்கு புரிய வச்சு அந்த வேலை வாங்குறதுன்றது நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது அண்ணன் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதை தாண்டி அண்ணன் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. அந்த சீனை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு யோசிப்பாப்பில். சீனில் இருக்கிறது மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு அண்ணன் நினைக்க மாட்டார். இப்போ நாங்களாம் வந்து 15 days ஒரு மாதத்துக்கு ஒர்க் பண்ணுறோம். பட் சார் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளுமே ஒர்க் பண்ணுறாரு. 30 days, ஏன்னா 2 சீரியல் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்லையா. அப்போது அவருக்கு நைட் ஷூட்ஸ் வருது, அடுத்த நாள் காலையில் எங்கள் ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிறதுனாலும் அவர் இங்கே இருப்பார். அவர் 60 மணி நேரம்லாம் தூங்காமல் ஒர்க் பண்ணியிருக்கிறார். அவர் பிரேக்ல இல்ல இந்த லைட் மாத்திர கேப்ல எல்லாம் படுத்து தூங்குவார். சித்து நீங்க சொல்லுங்க. புடிச்சது வந்து
அவருக்கு பிடிச்சிச்சு ஒருத்தரை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அவர் என்னென்ன செய்வார். அதே மாதிரி அவருக்கு பிடிக்காதது வந்து இப்போ நீங்கள் எதாவது பண்ணுறீங்கன்னா அது கூப்பிட்டு கேட்க மாட்டார், அவருக்குள்ளேயே வச்சுப்பார். அது அவருக்கு நம்ம புரிய வைக்கவும் முடியாது. எனக்கு பிடிக்காத விஷயம் வந்து எப்பவுமே சூப்பர் கூலா இருப்பாரு. அது எனக்கு பிடிக்காது. பிடிக்காது ஏன் நான் சொல்றேன், ஏன் சொல்றேன், கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படணும். ஓகே, அண்ணா அந்த மாதிரி பண்ணவே மாட்டாரு. நான் தப்பா பண்ணுவேன், அந்த இடத்துல எனக்கு வராது. ஒவ்வொருத்தர பத்தியும் இவங்க கிட்ட பிடிக்கும் அது பிடிக்காது. சித்து சார் அவனோட பிளஸ்ஸே வந்து நடிக்கிறது தான். ஒரு விஷயம் நம்ம சொன்னோம்னா எனக்கு முன்னாடி அவன் மோல்ட் ஆயிடுவான். அப்போ நம்ம வேலை செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிடிக்காத ஒரு விஷயம் வந்து என்னென்னா ப்ராஜெக்ட் மேலே ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும் அவனுக்கு. அந்த பயம் வேணாம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த பயம் இருக்கிறது நல்லதுதான். அது நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா வந்து இது பெருமைக்கு சொல்ல, இப்போது என்னை நம்பி வரும் போது நான் அந்த பயப்பட தேவையில்ல அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த பயம் அவன்கிட்ட இருக்குது, அந்த பயம் வேணான்னு நான் சொல்லுவேன். அது அந்த பயம் இருக்கிறது எனக்கு பிடிக்காது. பாலா பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ ரீசெண்டாக பாலாஜிக்கும் அர்ச்சனாக்கும் ஒரு சீன், இந்த ஒரு பெரிய ஆளாட்டு சீன் இருந்தது. அதெல்லாம் பிடிச்சி தள்ளிலாம் விட்டு அர்ச்சனா மேலே ஒரு பெரிய கேஸ் இருந்தது. அப்போ அந்த சீன் வந்து இது எப்படி இவன் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு ஒரு பயம் இருந்தது. அதை வந்து நான் ஒரு வாட்டி நான் ப்ராம் பண்ணி காமிச்சேன், எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு கூடுதலாகவே அவர் பண்ணார். நான் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது அவர் அப்படி பண்ணது. சூப்பர் சார். பிடிக்காது வந்து அவர் கரெக்டாக ஷூட்டிங் வந்தால் நல்லாயிருக்கும். அர்ச்சனா கிட்ட பிடிச்சது வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பா. இப்போ நம்ம ஒன்று சொன்னோம் வச்சுக்கோங்களேன், நம்மளை மீறி ஒன்று பண்ணுவாள். அது ஒரு மாதிரி கிளிக் ஆகும். அது பர்ஃபெக்ஷனாக இருக்கும் ஒரு ஆக்டிங்கில். அது எனக்கு பிடிக்கும். அது என்ன சொன்னாலும் அவள் பண்ணிடுவான். பிடிக்காதது வந்து பொய் சொல்கிறது பிடிக்காது. எப்படி பொய் சொல்கிறதுனா வந்து அது சார் இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உட முடியல சார் அப்படின்வா. 2 மணிக்கு காலையில் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அவங்க. ஓகேவா, 2 மணிக்கு வரல வரலன்னு சொல்லி என்னடா அர்ச்சனா வரல அர்ச்சனா வரலான்னு நம்ம பையலுக்கு ஏதோ ஒரு இது வாங்குறதுக்கு போரம் மால் போயிருக்காங்க. அங்க பார்த்தா அர்ச்சனாவை பார்த்துட்டானுங்க. பார்த்துட்டு நம்ம நான் உட்காந்துருக்கேன், நம்ம ஜான் உட்காந்துருக்காரு. சொல்றான் எங்க அம்மாவுக்கு இப்படி, எங்க அம்மாக்கு அப்படி, எங்க அம்மாக்கு இப்படி. இவ்வளோ போரம் மால்ல பார்த்துதான் சொன்னாங்களே, என்னடா இது. அப்படிலாம் பண்ணுதான் அவ்வளோ கலைகிறதுலாம். சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம டீமாக இவங்க எல்லாருமே வரும்போது ஒரு மாதிரி எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த ஒரு அவுட்புட் கொடுக்குறதுல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு இடம். ஸோ அப்படி இருந்தாலே போதும், ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி நாங்களும் எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த எலெக்ஷன் கட்சி வந்து பயங்கரமாக ஜெயிக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் நாமினேட் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து வின் பண்ணணும். முக்கியமாக எங்களுடைய டைரக்டர் ராஜாராணி கட்சி ஜெயிக்கணும் சார். நான் ஜெயிக்கிறேனோ இல்லையோ வந்து நாலஞ்சு கேட்டகரி இருக்கு. அந்த 5 கேட்டகரியை நமக்கு வந்தா போதும் சந்தோஷம். கண்டிப்பா வரட்டும். சோ உங்களுக்காக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச்.